the viewers of Matriosi. I am the principal of one of the private institution. I have been watching the videos uploaded by Mrs. Vidyalakshmi under the name Matriosi, and all her videos are excellent in quality, and it guides the youngsters, and also it enlightens the old people, and her videos are highly informative and analytical, but at the same time with a lot of societal concern. Whatever she is trying to say in her video has an intention that the society must change for good. So I like this channel. I never miss any of the video posted by her. It's really excellent, and I request the viewers to encourage this kind of channels which caters to the needs of everyone with a societal concern. Thank you. Hi everyone, என் பேர் சுமித்ரா. மாத்தியோசி சேனலை பற்றி யூடியூப் வீடியோவை பற்றி ரிவ்யூ கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாத்தியோசி இது வந்து ஒரு யூடியூப் சேனல் தான், அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ யூடியூப் சேனல், பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு புக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் புக்னா என்னத்தோ ஒரு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து எப்படி வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி எவ்ரிடே லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும், அப்புறம் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதை பற்றின எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி குழந்தைங்களை அப்ரோச் பண்ணணும், அவங்கள எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அவங்க எக்ஸாமுக்கு வந்துட்டு அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் சினாரியோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கோவிடை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றினா ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்னலாம் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அமேசான்ல வந்து அது எப்படி அதை இது பண்ணுறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க. அப்புறமா பர்முடா ட்ரையாங்கிள் பற்றி சொல்கிறாங்க. பர்முடா ட்ரையாங்கிள்னா என்ன, அது வந்து என்ன அனாலிசஸு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு அதை பற்றி கிளியராக பேசுகிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வேரியஸ் கான்செப்ட்ஸை பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலோட ஆத்தர் வித்யாலட்சுமி, ஸோ அவங்கள பற்றி சொல்லலைன்னாக்கா இட்ஸ் நாட் கம்ப்ளீட். வித்யாலட்சுமி இஸ் அ வெரி கிளியர் இன் தாட்ஸ் அண்ட் ஷீ இஸ் அ தாட் ப்ரொவோக்கிங் உமன். அதாவது என்னன்னாக்கா ஒரு பர்முடா ட்ரையாங்கிள் சொல்லும் போது அதை பத்தின நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து படிக்கணும், அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ரொவோக்கிங் மாதிரி அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்புறம் ரொம்ப கிளியர் அனாலிசிஸ், ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் அது எவ்வளவு தூரம் அந்த 7 minutes to 8 minutes அந்த டைம் ஸ்பேன்ல வந்து எவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் அண்ட் வித் கிளியர் டீடைல்ஸ், கிளியர் அனாலிசிஸ், அதே மாதிரி வெரி போல்டா, வெரி பிளசண்டா அதை பத்தி ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது பசங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால இந்த யூடியூப் சேனல்ல கட்டாயமா எல்லாரும் பாருங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு வித்யாலட்சுமி, கீப் ராக்கிங் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வித்யாலட்சுமி. தேங்க்யூ. குட் மார்னிங் வித்யா மேடம், உங்களோட மாத்தியோசி அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சேனல் அதை பத்தின ஒரு ஜென்ரலான ஃபீட்பேக் தான். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து நான் கருத்து சுதந்திரத்தோட ஒரு தூணாக தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி மட்டும் ஒரு நமக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்றால் அதுக்கு அந்த ஒரு கருத்தை வெளியில் சொல்லணும் என்றால் அதுக்கு ப்ராப்பரான சேனல்ஸோ இல்லை ப்ராப்பரான எந்த விதமான ஒரு டூலோ இல்லாமல் தான் இருந்துச்சு. மேபி நம்ம ரொம்ப கருத்து சொல்லணும்னு நினச்ச காலகட்டத்திலேலாம் இன்றைக்கி மேபி யூடியூப் சேனல்ஸ்லேயே உங்களால் அது ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்க முடியுது. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட இருக்கக்கூடிய சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர். நான் ஒரு நாளைக்கு ஒரு 1 to 2 hours ரெகுலராக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோடய ப்ரொஃபஷனுக்கு அது தேவைப்படுறதுனால. உங்களோட சேனல் ஒரு 2-3 விஷயம் ஹைலைட்டாக, குறை நிறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம குறையை விட்டுடலாம், நிறைகள். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒன்று ஐன்ஸ்டீன் ஒருக்கா சொல்லியிருக்கார், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீச்சிங் மெத்தடு கிடையாது, எக்ஸாம்பிள் இட் செல்ஃப் இஸ் அ டீச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேம், நீங்கள் எந்த ஒரு கருத்து உங்கள் சேனலில் போடும்போதும் அது சொல்லக்கூடிய அந்த விதம்,
அதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இல்லை அதுக்கு எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய கேசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்று, ரெண்டாவது விஷயம், ரொம்ப எளிமையான லாங்குவேஜில், ஈவன் ஒரு ஆர்டினரி ஒரு ஃபிஃப்த் படிக்கிற ஒரு குழந்தையாக இருந்தால் கூட, இல்லை ஒரு ஹைஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் கூட, இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம இந்த சேனலில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் மூணாவது, நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் பெக்யூலியராக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்மளோட ஒன்று ரெண்டு விஷயங்கள், ஈவன் நான் ஒரு மூவி வந்தப்போ அதுக்கு ஒரு ரிவ்யூ பார்த்தேன், இனிட்டு அந்த டைமில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அந்த கருத்து தான். ஈவன் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபியரை பற்றி ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ. அது அந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம விஷயங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. சின்ஸ் யூ ஹாவ் எ லீகல் பேக்கப் இருக்கிறனால, யூஆர் அண்ட் அட்வொகேட் இஃப் ஐம் ரைட். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், ரொம்ப எது சொல்லணும், எவ்வளோ சொல்லணும், எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத க்ளீனான ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் சொல்கிற அந்த விதம், இட் இஸ் வெரி குட். மேபி என்னோட நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்றால், ஈவன் ஒரு யூடியூப்பில் புதுசாக சேனல் தொடங்குகிற ஒரு ஆட்களுக்கு உங்களோட பர்டிகுலர் சேனலை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், அவங்க ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கூட டச்சில் இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள். ஸோ ஜஸ்ட் அது இந்த ஃபீட்பேக்கும் விஷயங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ, யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப், ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். மேபி உங்கள் சேனல் கூட நான் ஃப்யூச்சர்லையும் ட்ராவல் பண்ணுவேன், மோர் இன்னும் ஃபோக்கஸ்டான டாபிக்ஸும் இன்ட்ராக்டிவான செஷன்ஸும் மோர் அண்ட் மோர் லைக்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் கிடைக்க என்னோட விஷஸ். தேங்க்யூ மேடம், குடே. இன்ஃபோசிஸ் சுதா நாராயணமூர்த்தியோட ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலா இன்ஸ்பிரேஷ்னலா இருந்தது. ஏன்னா அவங்க அந்த டாடா கம்பெனியில போய் சேர்ந்த விதம், அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியை விட்டு அவங்க வெளியில வரும்போது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, நான் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அவங்க பாஸ் கேக்குறாங்க, உன்னோட கம்பெனி ப்ராஃபிட்டை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இன்னும் பிசினஸ் ஸ்டார்டே பண்ணலையே, அதுக்குள்ள ப்ராஃபிட் பத்தி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது, ப்ராஃபிட் வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை ஒரு நம்பிக்கையோட செய்ய, அப்ப அதுல உனக்கு ரிசல்ட்டே ரொம்ப பெரிய ரிசல்ட்டா இருக்குமேன்னு பாஸ் சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து எல்லாருக்குமே கூட தான், ஏன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு முழு நம்பிக்கையும் முழு இன்வால்மெண்ட்டும் இருந்ததுன்னு சொன்னாலே அதோட ரிசல்ட்டே தனி தான். ஸோ அதனாலதான் போல இன்ஃபோசிஸ் சுதா நாராயணமூர்த்தி ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸ்க்கு வந்திருந்தாங்க போல. ஸோ நம்ம அதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அப்புறம் விடாமுயற்சி, இதை ரெண்டையும் கத்துக்கணும். அப்புறம் நீங்க பல்லத்தூர்ல நீங்க இருந்த கிராமத்திலேயே டாக்டர் தாமரை அப்படிங்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்கிறத கேட்டு அந்த அவங்களோட இதுவும் போட்டிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜே கே ரவுலிங், எல்லாருக்குமே தெரியும் ஹாரி பாட்டர் நரேட்டர் ஜே கே ரவுலிங்க பத்தி அவங்களோட ஸ்டோரி போட்டிருந்தது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. ஸோ இன்னமும் நிறைய லேடிஸ்க்கு நல்ல சப்போர்ட்டிவும் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸும் தேவைப்படுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது லேடிஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து தன்னோட திறமைகளையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கவும் செய்வாங்க. நான் எப்போது குழந்தைங்களுக்கும் நிறைய கதைகள் சொல்லுவேன். ஸோ இப்போ வித்யாவோட இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அப்புறம் அந்த இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் குழந்தைங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக கதை சொல்லுவேன். ஸோ அந்த இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ வித்யா, பாய் பாய். ஹலோ ஆல், ஹலோ மேம், மாற்றி யோசிங்க பாஸ். இந்த புக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போதும் ஃபேமிலியோடு உங்கள் வீடியோஸ் உட்காந்து பார்ப்போம். உங்களோட தமிழ் உச்சரிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீப் கோயிங் மேம், யூ ஆர் ஆல்வேஸ் வித் யூ. அனைவருக்கும் வணக்கம். மாற்றி யோசி மாற்றங்களை வசமாக்குவோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். என்னோட நல்ல வெல்விஷரும் கூட வித்யா மேம் வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, மாற்றி யோசி மாற்றங்களை வசமாக்குவோம் அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி வந்து அதை நமக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிறது அப்படின்ற விஷயங்களை நிறைய பேசியிருக்காங்க. இவங்களுடைய இந்த மாற்றி யோசிலேருந்து என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கேன். நான் ஒரு ஆசிரியை, எனக்கு வந்து மாணவர்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னோட குழந்தைங்கக்கிட்ட எப்படி நான் வந்து அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய அவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வீடியோவை நான் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை எனக்குள்ள அப்சர்வ் பண்ணியிருக்கேன்.
நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணாம நான் திகைச்சு போய் இருந்தபோது இவங்களுடைய மாத்தியோசி ப்ரோக்ராம்ஸ் மூலம் வந்து நான் நிறைய சொல்யூஷனை அதுலேருந்து எடுத்துருந்தேன். ஸோ இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அந்தந்த காலகட்டங்களில் என்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதை எப்படி வந்து நம்ம தீர்த்துக்கணும், அதுலேருந்து வெளியில் எப்படி வரணும், அல்லது அதுலேருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கொள்ளணும், பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. அது மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க பொருத்தமான விஷயங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. தன்னம்பிக்கையே நம்மகிட்ட நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து எல்லாரும் கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்ன மாதிரி இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த மாத்தி யோசி மாற்றங்களை வசமாக்கும் இந்த சேனலை வந்து எல்லாருமே பார்க்கணும். உங்களை லைஃபுக்கு தேவையான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான எல்லா மாற்றங்களையுமே அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. வணக்கம். ஹலோ, இது ராஜலட்சுமி சீனிவாசன். பொதுவாக மாற்றி யோசி இந்த வார்த்தைகள் சாதாரணமாக பள்ளிகளில் மாணவர்களிடையே ஆசிரியர்கள் அவர்கள் அறிவுத்திறனை வெளிக்கொணர்வதற்கு, அதுவும் கணக்கு பாடத்தில் மாணவர்களை யோசிக்க வைத்து தான் சொல்லிக் கொடுத்த வழிகளை தவிர்த்து வேறு விதமாக யோசித்து, அதாவது மாற்றி யோசித்து அவர்கள் திறனை வெளிக்கொணர வைக்கும் வழிமுறை. திருமதி வித்யாலட்சுமி அவர்களின் சேனல் மாற்றி யோசி மாற்றங்களை வசமாக்குவோம். இது போலவே இவர் இதில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை கையாண்டு அடுத்து என்ன தலைப்பில் பேசப் போகிறார்கள் என்கிற ஆர்வத்தை தூண்டி அவ்விஷயங்களை அசை போட வைக்கும். இதுபோல நமது அறிவுத்திறனை வளர்க்கும் இவரது அறிவை யோசித்து பாருங்கள், இல்லை இல்லை மாற்றி யோசித்து பாருங்கள், இவரது அறிவுத்திறன் வெளிப்படும். இவரது இந்த திறனை மாணவர்களிடையே நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும், இல்லை இல்லை மாற்றி யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்த்துக்கள். வளர்க இவருடைய சேனல். நன்றி. மக்கள் அனைவருடைய நலனையும் கருத்தில் கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக மாத்தி யோசி என்ற ஒரு யூடியூப் சேனல் ஒன்றினை வழங்கி நமக்காக வழங்கி வருகிறார்கள். நான் கடந்த 1 ஆண்டாக மாத்தி யோசி சேனலில் அவ்வப்பொழுது வரும் செய்திகளை தினக்குடன் பார்த்து என்னுடைய சக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்திலேயே ஒருத்தரோட யோசனையை வெளியில சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா வரும், அவங்கவுங்க ஐடியாஸ் சொல்றதுக்கு நினைப்போம், ஆனா யாரோ சொல்றதுக்கு வந்து தயங்குவோம். ஒரு சின்ன தயக்கம் ஒன்று இருக்கு. இவ்வளோ அழகா நாட்டிலேயும் சரி நம்ம குடும்பத்திலேயும் சரி பள்ளிக்கூடம் எல்லாவற்றிலும் அவ்வப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளை வெறும் யோசனை மட்டும் நாம் செய்த மனதிற்குள்ளே வைத்துக் கொள்வோம், ஆனால் வெளியில் கூற முடியாது. அவ்வாறு கூற முடியாத யோசனைகளை, பொதுவான யோசனைகளை நம் கருத்தில் முன்வைத்து அந்த யோசனைக்குரிய பொருள்களையும் கூறி அதற்கான தீர்வுகளையும் நமக்கு அளித்து சிறந்த தொண்டு செய்து வருகிறார்கள்.